ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். நாம இன்னைக்கு கேழ்வரகு மாவை வச்சு ரொம்பவே சாஃப்டான இனிப்பு பிடிகொல்கட்டை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிடிகொல்கட்டை செய்யறதுக்கு தேவையான மாவை வறுக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடணும். கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு, நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர வரையும் நாம் இதை வறுத்துக்கணும். மாவு நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 1/2 கப் அவல் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நாம் இது கூட 2 ஏலக்காயையும் சேர்த்து நாம் இதை நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. நம்ம அவல இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நாம் இப்போ இதை ஆற வச்சிருந்த கேழ்வரகு மாவோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 சிட்டிகை உப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட தேங்காய் துருவல் 1/2 கப் அதையும் இதோட சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் பொடிச்சு வச்சிருக்க வெல்லம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். வெள்ளத்தை நம்ம பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை, கரைஞ்சி வந்தால் போதும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. நாம் இப்போ இதை எடுத்து வச்சிருந்த மாவில் நம்ம வடிகட்டி இதோட சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நாம் கரைச்சி வச்சிருந்த வெள்ளை தண்ணி சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரையும் நாம் இதை கரண்டியை வச்சு கலந்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொல்கட்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு கொல்கட்டை எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொல்கட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா கொல்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கொல்கட்டையை எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாம் இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கணும். 10 நிமிஷத்தில் நம்மளோட கொல்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கேழ்வரகு மாவு கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.